ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷைலஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி ஜேடு, அதாவது ஏர் பியூரிஃபை பிளான்ட். பாருங்கள், இந்த ஏர் பியூரிஃபை பிளான்ட்டு நமக்கு காற்று சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று வேணும் இல்லையா. ஆக்சிஜனை நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுவும் இந்த கோவிட் டைம்லலாம் ஆக்சிஜன், சுத்தமான காற்று எல்லாம் கிடைக்காம நிறைய பேர் அதுக்காக கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை நம்ம வீடுகள்லேயே வச்சு வளர்த்தினா நமக்கு நல்ல சுற்றமான காற்று கிடைக்கும். அதாவது இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். பாருங்கள் இந்த செடியை, இது ஒரு அழகான செடி தான். இது இன்டோர் பிளான்ட்டாகவும் அவுட்டோராகவும் வைக்கலாம். இதுக்காக நம்ம அதிகமான எஃபெக்ட் கொடுத்து வளர்த்த வேண்டிய செடியும் இது. இது ஒரு சக்குலண்ட் வகையான சேர்ந்த செடி. இந்த செடியை பாருங்கள், இது நம்ம அதாவது கொடி வகையில் கூட வளர்த்தலாம். இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டிங்காக கூட கட் பண்ணி வச்சா கூட இந்த செடிகள் நிறைய வளரும். இது அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தது. இதுக்காக நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்து பதியம் போட்டு அப்படியெல்லாம் வளர்த்த வேண்டியது கிடையாது. இது ஒரு அழகான செடி. இதை வந்து போன்சாய் மாடலையும் வளர்த்தலாம். அதாவது இந்த செடி இப்போ ஒரு வருஷத்து செடினா பாருங்கள், இதோட தண்டு எப்படி இருக்குது, ரொம்ப கனமாக இருக்கும். இதை நம்ம அழகாக கட் பண்ணி அழகாக போன்சாய் மாதிரி கூட வளர்த்தலாம். இதவே நீங்கள் ஹேங்கிங் பிளான்ட்டாக வளர்த்தீங்கன்னா செடியோட கொடிகள் வந்து கீழே பார்த்து வளர ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்கள் நார்மலாக வளர்த்துறீங்கன்னா மேலே தான் வரும், நிறைய பக்க கிளைகள் வர்ற மாதிரி அழகழகாக குட்டி குட்டி குட்டியாக வரும், நிறையவே இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இதை வந்து இன்டோராக வைக்கும்போது நமக்கு நைட்டு, அதாவது நைட் 2 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் நமக்கு நல்ல காற்று இல்லாமல் ஒரு தூக்கமின்மை இல்லை மாதிரி சொன்னமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு ஆக்சிஜனை சுத்தப்படுத்தி கொடுத்து, ஏன்னா 4-5 பேர் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இருக்கும்போது அவங்களோட காற்றுகள் நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா இது வந்து ஆக்சிஜனை உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி கொடுத்து நல்ல சுத்தமான காற்றை உங்களுக்கு கொடுக்கும். இது போல் செடியை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்த்தலாம். கட்டிங்கில் வளர்த்துறது ரொம்ப ஈஸியானது. சும்மா அப்படியே கட் பண்ணி ஒரு மண் தரையில் நீங்கள் மண்ணில் வச்சிங்கனாலே போதும், நல்லா அழகாக அடர்த்தியாக வர ஆரம்பிச்சிடும். பார்க்க அழகாக இருக்கும். இலைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப இதுலேயே நம்ம தண்ணியை சேமித்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த என்ன சொல்கிறது, நிறைய செடிகளில் பார்த்துருப்பீங்க, கட் பண்ணாலே அதுலேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணி மாதிரி இருக்கும். அதுவே இதுக்கு தண்ணி போதும். இந்த செடிக்குன்னு நீங்கள் தண்ணி கூட நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த செடியை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது போன்சாய் மாதிரி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம். ஒரு சின்ன தட்டு வச்சு அதில் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை தண்ணியை வச்சு செடியை நட்டு வச்சிங்கனாலே போதும், நல்லா வளரும். சின்ன கட்டிங்கை கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதும், இதுலேயே நிறைய செடி வளரும். இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணியே நம்ம இதை வந்து நிறைய செடிகளாக கொண்டு வந்துடலாம். பால்கனியில் இந்த மாதிரி இடங்களில் வளர்த்துறோன்னு ஆசைப்பட்றவங்க இந்த செடியை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட இந்த செடியை வளர்த்திடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏர் பியூரிஃபை செடியை வீட்டுக்குள்ளே வச்சு நமக்கும் நல்ல மாசு இல்லாத சுத்த காற்றை நம்ம சுவாசிக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த செடியை ஒன்று வாங்கி நீங்களும் வளர்த்துங்க. பாருங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷைலஜா.